அனைவருக்கும் வணக்கம். இது கேள்வி பதில். ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க, முழுமையான ஞானம் பெற்றுவிட்டோம் என்பதை உணர்வது எப்படி, விளக்கம் தாருங்கள் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. முதலில் ஞானம் என்றால் என்ன என்று புரிந்து கொண்டால்தான் நாம் முழுமையாக ஞானம் பெற்றுவிட்டோமா என்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடியும். நம் மனதில் வரக்கூடிய எண்ணங்கள், உணர்வுகள் எப்படி வேண்டுமானால் இருக்கலாம், அவை நம் கட்டுப்பாட்டில் இல்லை என்று புரிந்து கொள்வது தான் ஞானம். அதாவது அறிவை கொண்டு மனதை நிர்வாகம் செய்ய முடியாது என்பதை புரிந்து கொள்வது தான் ஞானம். இந்த புரிதல் ஏற்படுறதுனால என்ன மாற்றம் நமக்குள்ளார நிகழுது, முழுமையாக ஞானமடைந்து விட்டோம் அப்படிங்கிறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அறிவுக்கு அகத்தில் எந்த வேலையும் இல்லை என்று ஐயம் திரிபர புரிந்து கொள்வதே ஞானம். டவுட்டே இருக்கக்கூடாது. மனசை பொறுத்தவரை நமக்கு அங்கே எந்த வேலையுமே இல்லை, என்ன வேணால் வரலாம், என்ன வேணால் எவ்வளோ நேரம் வேணால் இருக்கலாம், எப்போ வேணால் போகலாம். நமக்கு அங்கே நிர்வாகம் பண்ணுற எந்த வேலையும் இல்லை என்று கண்டுபிடிப்பது தான் ஞானம். சரி, இந்த கண்டுபிடிப்பினுடைய பலன் என்ன, இதனுடைய விளைவு என்ன? இந்த புரிதல் ஏற்படுவதற்கு முன்பு நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னா, மனசையும் ஒரு பக்குவமாக வச்சுக்கணும், நிர்வாகம் பண்ணணும்னு வச்சுருக்கோம், வெளி வேலையும் நிர்வாகம் பண்ணணும்னு வச்சுருக்கோம். இந்த புரிதலுக்கு அப்புறம் நம்முடைய வேலை எல்லாமே வெளியில் தான், மனசை நிர்வாகம் பண்ணுற எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடுறோம். இப்படி வருவதால் என்ன நிகழுது அப்படின்னா, எந்த பிரச்சனையும் மனசில் தங்கறதில்லை. எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது, புறம் சார்ந்த பிரச்சனை மனசில் ஏற்படுது. மனசில் வருத்தம், கவலை, பயம், கோபம், இப்படி எத்தனையோ உணர்வுகள் வெளிப்படுது. அவைகளை நிர்வாகம் பண்ணுற எந்த வேலையும் இல்லைன்னு முடிவு பண்ணோடனே நம்முடைய கவனம் எல்லாம் வந்து செயல் நோக்கி போயிடுது. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய மனசில் எந்த எண்ணமும் தங்குவதும் இல்லை, அது துன்பமும் நிலைப்பதில்லை, இன்பமும் நிலைப்பதில்லை. ஒரு துன்பம் வந்துட்டால் துவண்டு போகிறதும் கிடையாது, ஒரு இன்பம் வந்துட்டால் ரொம்ப ஆட்டம் போகிறதும் கிடையாது. இது வந்து என்னென்னா, ஒரு நம்மளை அறியாமலேயே ஒரு சமநிலைக்கு நம்ம வந்துடுறோம். இது முயற்சியால் வருவதல்ல, முயற்சியால் எதுவும் நடக்காதுன்னு புரிந்து கொள்வதால் வருவது. மனசளவில் நமக்கு எந்த வேலையும் இல்லைன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மனபாரமின்றி நம்ம ஒரு வேலையை செய்வோம், மன அழுத்தங்கிறதே இல்லாமல் இருக்கும். இப்போ என்னென்னா, எது நடந்தாலும் ஓகே, அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு இது சார்ந்த புற வேலைகள் என்னங்கிறத பார்க்க ஆரம்பிச்சுருவோம். ஒரு ஈஸி கோயிங்கான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். எவ்வளோ பெரிய பிரச்சனையும் பார்த்தோன்னா சவாலாக பார்க்க ஆரம்பிச்சுருவோம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்துக்கு வந்துருமே தவிர, இப்படி ஆயிடுச்சே, இப்படி நமக்கு ஏன் இப்படி வரணும் அப்படிங்கிற போராட்டம் மனசில் எதுவும் இருக்காது. உண்மையில் சொல்லணும்னா, ஞானத்துக்கு பிறகுதான் நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு முழுமையான வாழ்க்கையாக இருக்குது. இதுக்கப்புறம்தான் நம்ம வாழவே ஆரம்பிக்கிறோம். இந்த புரிதலுக்கு முன்பு பார்த்திங்கன்னா ஒரு போராட்டமாக தான் இருந்துகிட்ருக்கே தவிர அது வாழ்வாக இல்லை. அதனால் மனதளவில் எந்த வேலையும் இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதோட நம்முடைய ஒட்டுமொத்த வேலையுமே அங்கே முடிவடைந்து விடுகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செயல் முழுமையுமே நம்ம புறம் நோக்கி தான் இருக்கும். இது அகத்தளவில் எந்த எதிர்பார்ப்போ, எந்த ஒரு நிர்வாகம் பண்ணுற எந்த வேலையுமே எதுவுமே கிடையாது. ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக மனசு இயங்க ஆரம்பிச்சிடும். அப்படி இருந்தால் நீங்கள் முழுமையாக ஞானமடைந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். நன்றி, வணக்கம்.